என்னங்க ஏன் இப்படி இருமுறீங்க உங்க உடம்பு சரியில்லையா இன்னைக்கு நீங்க மில்லுக்கு போக வேண்டாம் பிளீஸ் படுங்க இல்ல சொரணா நான் இன்னைக்கு வேலைக்கு போய் தான் ஆகணும் மில்லுல இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு எப்படியாவது போயிட்டு வந்துறேன் மாமா நான் போய் மில் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா வேண்டாம் சத்யா வேண்டாம் என் உடம்பு தானாவே குணமாயிடும் நீ வேலையில சேர்ந்து ஒரு வாரம் கூட ஆகல இந்த வேலையாவது உனக்கு நிலைக்கணும் பாரு காலகாலத்துல பிறப்பு மாமா உங்க உடம்பு அது எங்களுக்கு தெரியும் நீ வேலைக்கு போ சரிங்க ஐயோ ஐயோ சொரணா கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு வா இந்த கொண்டாருங்க அம்மா நான் இந்த வேலையிலேயாவது நீடிச்சு இருக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா ஏப்பா சத்தியமூர்த்தி அத்த செத்தவங்களை கூப்பிட்டது போதும்டா இருக்கிறவங்களுக்கு சுமை இல்லாம வாழ்ற வழிய பாரு இன்னும் எத்தனை நாளைக்கு உங்க மாமா இப்படி உழைச்சு உழைச்சு ஒன்ன மாதிரி உதவாக்குறீங்களே கொட்ட முடியும் ஒழுங்கா நாலு காசு சம்பாதிக்க பாரு சொர்ணா இத வந்துட்டேங்க இத பாரு ஏன் அவனை இப்படி திட்டிக்கிட்டே இருக்கேன் அவங்க அம்மா மாதிரி அவனும் கள்ளங்கபடி தெரியாதவன் பார்வதியா கள்ளங்கபடி தெரியாதவா வயிறும் பிள்ளையுமா நெருப்பு சுட்ட காயத்தோட நம்ம வீட்டுக்கு வந்தா கூட பிறந்தவ மாதிரி நம்ம வீட்டுல இருந்து குழந்தைய பெத்தா அந்த குழந்தைக்கு தகப்ப யாருன்னு எத்தனை தடவை கேட்டிருப்போம் வாய திறந்து பதில் சொன்னாளா சரியான அழுத்த காரியம் சரி சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அட சத்திய என்னடா அது உங்க அப்பா பெரிய மனுஷன் அவரை தேடி கண்டுபிடிச்சு ஜோரா இருக்க போறேன்னு சொன்னேன் எல்லா இடத்தையும் சுத்தி விட்டு கடைசியில ரொட்டி கடைக்கே வந்து சேர்ந்துட்டியா ஆமா எங்க அப்பா பெரிய மனுஷர் தான் ஆனா எங்க இருக்காருன்னு தான் தெரியல டேய் நீ ஆளு தான் வளர்ந்திருக்கே தவிர மூளை கொஞ்சம் கூட வளரலடா டேய் முட்டாள் உங்க அப்பா ஒரு பணக்கார மைனர் உங்க அம்மா ஒரு ஏழை உங்க அம்மாவை ஏமாத்தி கெடுத்துட்டு எங்கேயோ ஓடிட்டான் ஊரை விட்டு தான் ஓடினானோ இல்ல உலகத்தை விட்டே ஓடினானோ யார் கண்டது டேய் என்னை பத்தி என்ன வேணும்னாலும் பேசு எங்க அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது பேசுனேன் பல்ல கழட்டி போடுவேன் அம்மா நிறுத்துறா அப்பன் பேரு தெரியாத பையன் என்னமா அரட்டிக்கிறி என்னமா நீங்களே சொல்லுங்க சார் எங்க அப்பா பெரிய பணக்கார மைனர் எங்க அம்மாவை ஏமாத்தி கெடுத்துட்டு ஓடிட்டாருன்னு சொன்னா எனக்கு கோபம் வருமா வராதா உங்க அப்பா பேர் என்ன அதான் சார் தெரியல உங்க அம்மா சொல்லல அவங்களும் ஒருபவரும் சொல்லாம செத்து போயிட்டாங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ அவர்கிட்ட போய் சேரவேன்னு மட்டும் சொன்னாங்க சார் தம்பி உலகம் ஆயிரம் சொல்லு அதுக்காக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை உங்க அப்பா மேல உனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருந்தா ஆண்டவனே அவர் அவங்ககிட்ட சேர்ப்பார் அப்படியா சார் ஓ வலிக்குதா உங்க கை பட்ட உடனே வரையெல்லாம் போயிடுச்சு சார் நைஸ் போய் உன் பேர் என்ன சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி இனிமே ரோட்ல எல்லாம் சண்டை போடக்கூடாது அசிங்கமா இல்ல சுந்தரம் அந்த பையனை பார்த்ததுல இருந்து என் மனசையே சரியில்லை ஆமா இதுமா யாரோ ஒரு அயோக்கியம் அந்த பையனுடைய அம்மாவை ஏமாத்தி தவிக்க விட்டுட்டு ஓடிட்டான் அயோக்கியர்கள் தான் கட்டிய மனைவி தவிக்க விடுவாங்கன்னு சொல்ல முடியாது சுந்தரம் சில உயர்ந்த மனிதர்கள் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அதே தவறு செய்கிறாங்க